வெல்கம் டு ஆஹா சுமி கிச்சன். இன்னைக்கு நம்ம சுயம் எப்படி செய்யறதுன்றத தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு அதர்சம் எப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டோ அந்த மாதிரி சுயமோ ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட். ஸோ அதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலைப்பருப்பு. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. முக்கால் கப் வெல்லம் இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அரை கப்பிலிருந்து முக்கால் கப் மைதா மாவு, ஒரு சிட்டிக்க உப்பு. ஸோ இப்போது இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 minutes ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு ஒரு 45 minutes ஊறியிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கப்பை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் குடிக்கிற தண்ணியில் தான் இதை ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதே தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நான் இது வந்து 1 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்றா போல் 1 கப்புலேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி 1லேருந்து 2 வரைக்கும் விசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இது எந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணுன்றது வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து லிட்டு போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ 1 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு இந்த திட்டத்துக்கு வெந்தால் போதும். உங்கள் குக்கருக்கு ஏற்றா போல் நீங்கள் 2nd விசில் ஸ்டார்ட் ஆகும் போது கூட நிறுத்திட்டு திட்டம் பார்த்து திருப்பி வேணா கூட வச்சுக்கோங்க. இதை வேக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பவுடர் ஆகணும். இதுதான் திட்டம். வேக வச்ச பருப்பை நல்லா ஆற வச்சு இங்கே பாருங்கள் இப்படி பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நான் சொன்ன பதத்துக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா இப்படி பவுடராக வரும். வெல்லம் போட்ட உடனே தண்ணி ஆகாது. மாவு ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு சுயம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப இழுக்கும். இப்போது இந்த வெல்லத்தை நல்லா அதே மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு பவுடர் வெல்லம் கிடச்சிதுன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா இப்படி பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போது இதில் சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வெல்லத்தையும் இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதை போட்டு லேசாக 1 ஆகிரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா இப்படி ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சாச்சு. இது நமக்கு தேவையான சைஸுக்கு இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த சைஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்மூத்தாக பண்ணணும்ல அவசியம் கிடையாது. சும்மா இப்படி பண்ணி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, இந்த மாவுக்கு ஏற்ற அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 சிட்டிக்க பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், இது போடாமல் கூட செய்யலாம். பட் நான் யூஸ்வலாக போடுவேன். இதை நீங்கள் போட்டிங்கன்னா மேலே அந்த மாவு வந்து லைட்டாக இருக்கும் உங்களுக்கு, இல்லாட்டி கொஞ்சம் திக்காக டென்ஸாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 திக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது லேசாக இப்படி அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு மேல் மாவு நல்ல ஒரு லைட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், இது வந்து இந்த திக்னஸுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நான் காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். காஞ்சிருச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணி பாருங்கள், மாவில் இந்த உருண்டையை டிப் பண்ணி
அப்படியே போட்டுடலாம். ஒரு ஹாஃப் மினிட் ஆயிருக்கு. அப்புறம் கரண்டி போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா உடஞ்சிடும். மெதுவாக திருப்பி விடலாம். கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு கொஞ்சம் மாற்றி வச்சு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப கலர்லாம் வரக்கூடாது. ஸோ இப்படி வெள்ளையாகவே நம்ம எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஸ்வயம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ லைட்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகும். மைதா மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவ்வளோ லைட்டாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயும் பாருங்கள் ரொம்ப இழுக்காது. இது அப்படியே நல்ல வாயிலையும் கரையும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்வீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஆடியோ சேனல்.